சீர்காழியில ஒரு முக்கியமான ரோட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. சோ என்னன்னு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு ஐயா வந்து அடிபட்டு, அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கையில கட்டெல்லாம் போட்டு ரொம்ப முடியாம ஒரு மாதிரியா இருந்தாரு. ஒரு மாட்டுத்திறனாளியாவும் இருந்தாரு, அவர் ஒரு கை வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஒத்த கையில போனு பேசிக்கிட்டு ஒத்த கையில பைக்கை வந்து அந்த ஸ்கூட்டரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு அவரை வந்து ஒரு மெடிக்கல்ல இருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தவரை இடிச்சிட்டாங்க. சோ இடிச்ச உடனே டிராபிக் கான்ஸ்டபிள், போலீஸ் அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கும் நல்லா அடி, இவருக்கும் நல்லா அடிங்க. ஸோ இவரை வந்து உடனே அவருடைய பையனுக்கு ஃபோன் அடிச்சு அவர் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி உடனே அவர் ஜிஹெச்சுக்கு வந்து நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி அமுச்சு விட்டோம். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆர்வத்தில் கொஞ்சம் அவசரத்தில் யதார்த்தமாகவே இன்றைக்கி எல்லாருக்குமே பழகி போச்சு. அந்த நம்ம ஒத்த கையில் ஃபோன் பேசிக்கிட்டு ஒத்த கையில் பைக் ஓட்டிகிட்டு வரதெல்லாம் ரொம்பவே ஒரு சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு. நானுமே அந்த தப்பை வந்து சில இடத்துல பண்ணுவேன். நான் இன்னைக்கு உணர்ந்த அந்த விஷயத்தை நம்ம இனிமே பைக் ஓட்டும் போது ஒத்த கையில வந்து என்ன அர்ஜென்டான காலா இருந்தாலும் இனிமே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவா பாருங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல துடி துடிச்சுதான் நான் கண் கூட பார்த்தேன். சோ அதனாலதான் இந்த பதிவு. சோ முடிஞ்ச வரைக்கும் போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க, டூ வீலர்ல கேர்ஃபுல்லா போங்க.